ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அது என்னென்னா சார், இந்த மாதிரி நான் வந்து கிட்னி செக் பண்ணுறதுக்கு வந்து ஆர்எஃப்பி டெஸ்ட் பண்ணேன், அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இஜிஎஃப்ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்மியாக இருக்குது சார், எனக்கு வந்து 60 தான் இருக்குது, 70 தான் இருக்குது, எனக்கு கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சிருக்கா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த காணொலியில் இஜிஎஃப்ஆர் அப்படின்னா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்த இஜிஎஃப்ஆர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காணொலியில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா இஜிஎஃப்ஆர் அப்படிங்கிறது வந்து எஸ்டிமேட்டட் குளோமுலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், இது வந்து எக்ஸாக்டாக கிட்னி ஃபங்க்ஷனை குறிக்காது, இது வந்து நம்ம ஒரு ரஃப் எஸ்டிமேட், இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த இஜிஎஃப்ஆர் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரஃப் ஐடியா நம்ம கிட்னி எவ்வளோ செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஒன்று வந்து சிஜி ஃபார்முலான் இருக்குது, எம்டிஆர்டி ஃபார்முலான் இருக்குது, CKD EPI அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. இதுதான் ரொம்ப காமனாக நம்ம இஜிஎஃப்ஆர் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது, ஆணாக இருக்கிறதும் பெண்ணாக இருக்கிறதும், உடல் எடை எவ்வளோ இருக்குது, சில பேர்த்துக்கு ஹைட் எவ்வளோ இருக்குது, ரேஸ் என்னது, இதெல்லாம் அப்புறம் கிரியாட்டின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது ஒரு ரஃப் ஐடியா. நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த கிரியாட்டின்ங்கிறது வந்து வேரியேஷன் இருக்க தான் செய்யும். நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ தண்ணி இருக்குது, காலையா மாலையா, அதை பொறுத்து நம்ம கிரியாட்டின் வேரி ஆகும். அது பிரகாரம் தான் இந்த இஜிஎஃப்ஆரும் வேரி ஆகும். ஒரு சப்போஸ் நம்ம ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு யூரியா கிரியாட்டின் நார்மலாக இருந்து இஜிஎஃப்ஆர் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா பயப்பட தேவையில்லை, நம்ம பக்கத்தக்க டாக்டரை பார்த்துட்டு நம்ம அதை ரீவெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் பர்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு லோவாக இருக்குது, டயட்ரி ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை, நம்ம பாடியில் டீஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ்னால நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேணா இதை வந்து ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 24 hours யூரின் கலெக்ட் பண்ணி கிரியாட்டின் கிளியரன்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பார்ப்போம். அதுதான் பெஸ்ட் மெத்தட் டு ஐடென்டிஃபை கிட்னி எவ்வளோ எக்ஸாக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் வந்து முந்தின நாள் நான்வெஜ் சாப்பிட்ருப்பாங்க, இல்லை சில பேர் தண்ணி சரியாக குடிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் நார்மலோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த கொஞ்சம் ஜாஸ்தி, நான் சொல்கிறது வந்து 0.1 to 0.2, 0.3 ஜாஸ்தியாக இருந்தால் கூட நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணுற அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி இஜிஎஃப்ஆர் சில பேர் கம்மியாக தான் இருக்கும். நார்மல் இஜிஎஃப்ஆர் பார்த்தீங்கன்னா ஐடியலாக வந்து இட் ஷுட் பி மோர் தென் 120 நம்ம ஐடியலாக கால்குலேட் பண்ணுறது, தட் இஸ் த நார்மல் எஸ்டிமேட்டட் குளோமுலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். பட் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸை ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து 90 to 120 அந்த லெவலில் தான் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து நாங்கள் ரஃபாக ஆர்பிட்ரியாக வந்து கிட்னி டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பிரகாரம் வந்து இட் டசன்ட் மீன் தட் யூ ஹேவ் அ பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். நீங்கள் வந்து இது நம்ம செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த காணொலியில் இஜிஎஃப்ஆர் அப்படின்னா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இஜிஎஃப்ஆருங்கிறது டைரெக்டாக வந்து பிளட்டில் மெஷர் பண்ணுறது கிடையாது, அதில் வந்து நிறையா அந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அந்த ஏஜ், வெயிட்டு, ப்ளஸ் இந்த கிரியேட்டின் வேல்யூ அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அந்த மேத்தமெட்டிக்கெலாம் வந்து நம்ம வந்து இஜிஎஃப்ஆரை வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு ரீனல் ஃபங்க்ஷன் செக் பண்ணி ரிப்போர்ட்டில் வந்து இஜிஎஃப்ஆர் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், அது வந்து யூரியா கிரியேட்டின் நார்மலாக இருந்து அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் அருகில் இருக்கிற டாக்டர் அணுகி அல்லது நெஃப்ரலஜிஸ்ட்டை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அது வேறு ஏதாவது ரீசன் இருக்கா, கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உங்கள் டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம், உங்கள் கிட்னியை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.